வணக்க நண்பர்களே, இங்க ஒரே பாக்ஸிங் சண்டையா இருக்குது. வாங்க என்னன்னு கேக்கலாம். என்ன பண்றீங்க? பாக்ஸிங் சண்டையா? பாக்ஸிங் சண்டை இல்லம்மா, முருங்கக்காய் சண்டை. என்ன முருங்கக்காய் சண்டையா? ஆமா, இந்த முட்டி போன முருங்கக்காய் எங்க சண்டை பண்றது? ஒண்ணு பண்ண வேணாம், என்ன கொடுங்க. நீ வாங்கி நீ என்ன பண்ற? இது தூக்கி வீசுற பொருள் இல்லைங்க. சித்த மருத்துவத்துல எல்லா நோய்களுக்குமே மருந்தா பயன்படுது. ஆமாங்க, இந்த விதையை வச்சுதான் இன்னைக்கு நாங்க சட்னி செய்ய போறோம். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி, வாங்க போலாம். நாகர்கள் வில்லேஜ் மம்மிஸ். முருங்கைய உரிச்சு அதுல இருக்கிற விதையெல்லாம் எடுக்கலாம். இது எப்படி நல்ல இருக்கிற விதையெல்லாம் இருக்குது? சோளம் உரிக்க வேணாம், இங்க வச்சு பிடிச்சு முருங்கை உருக்கும். முருங்கைதான் வந்துருமா? ரொம்ப காஞ்சிருச்சு. காயில வந்து சதை வராது, இந்த மாதிரி இதுல நல்லா வருது. தக்காளி, வரமிளகாய், உப்பு, நம்ம உரிச்சு வச்ச முருங்கை விதைய உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அப்பதான் இந்த பச்சை வாசனையெல்லாம் அடிக்காது. கொஞ்சமா சேர்த்துக்குங்க. தேங்காய் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வணங்கி
வாங்கிருச்சு இப்ப இறக்கி வச்சு ஆட்டிடலாம் பாருங்க அந்த விதையெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கோங்க ஆட்டங்களை போட்டு ஆட்டிக்கலாம் நல்ல மனம் அடிக்குதுங்க அண்ணி ஆமாம்மா சட்னி இப்போ சூப்பராக இருக்கு பண்ணுறதே மஞ்சு சீக்கிரம் தோசை ஊற்று நாங்கள் சட்னி ஆடிட்டு வரக்குள்ள நீ தோசை ஊற்றி வச்சிடணும் அவங்க முருங்கை வகை சட்னியை அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அவங்க முருங்க வந்த சட்னிய ஆட்டுறக்குள்ள நம்ம தோசை சேர்த்துடலாம் சட்னி பாருங்க நல்லா வந்திருக்குது இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம் இந்த வாக்கத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் பாருங்க முருங்க வகை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சாப்பிடலாம் ருசிக்கலாம் வாங்க சட்னி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கு எத்தனையோ விதமாக சட்னி சாப்பிட்ருப்போம் இந்த காய் விதை சட்னி ரொம்ப நல்லா இருக்குது முருங்கை விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க செம டேஸ்டாக இருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இது ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நல்லா முருங்கையெல்லாம் கூட எடுத்து எடுத்து வீசுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடியே சாப்பிட்ருவாங்க முருங்கை மரத்தை நட்டினவன் வெறுங்கையோட போவான்னு பழமொழி இருக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆரோக்கியமா நல்ல வயசாகாம முதுமையா இல்லாம நல்லா இருப்பான் தடியெல்லாம் ஊனமாட்டான் வயசானவங்க தடி ஊனி நடப்பாங்க தடியெல்லாம் ஊனமாட்டான் இது சாப்பிட்டு வாங்க எப்பெல்லாம் முத்துணக்காய் கிடைக்குதோ அந்த இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க முருங்கை முத்திருச்சுன்னு சொல்லிட்டு சட்னி எங்களுக்கு பத்தல தோசைக்கு மட்டும் இல்ல சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு பிணைஞ்சு ஊட்டி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஞாபகமா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆரோக்கியமா இருங்க